மகன் சவுதியில இருக்காரு. ஆறு மாசமா கொரோனான்னு சொல்லி காசு அனுப்பி இருக்கிறாரு, அனுப்புறன்னு சொல்லி இருக்காரு. பாப்போம். இப்ப நான் அந்த செக்யூரிட்டி காசைத்தான் சமாளிச்சு சாப்பாடு ஒரு நாள் ஒன்பது மணிக்கு தாராங்க. சில இடங்கள்ல 750 ரூபா, சில இடங்கள் 750, சில இடங்கள் 650. பொயிண்டை பொறுத்து ஒரு நேரத்தில் பொயிண்டு 150 ரூபா பொயிண்ட் இருந்தால் நல்ல நான் நிம்மதியாக வாழ்க்கையை போகாட்டீர்கள். வாழ்க்கையிலையும் கஷ்டப்பட்டான். மூன்று பொம்பளை பிள்ளைகள், ரெண்டு பேரை கட்டி கொடுத்துட்டேன். ஒரு வீடுங்கிறா வாக்கு வீட்டையும் காசு, வீட்டை தவிர காசும் இல்லை, நகையும் இல்லை. இந்த தேர்டு மாமன் இந்த செக்யூரிட்டி கேட்டில் செக்யூரிட்டி ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்தேன். அது சாப்பாடு கோடிக்கொண்டிருக்கு. மகன் பாப்பன் ஜெயிக்கிறாரோ சேர்த்து, ஆறு மாதமாக அனுப்பாவடியோ ஜெயிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பாப்பம் என்ன மாதிரி ஏதோ கடன் கொடுத்த வழி. எந்த இடத்துல இருக்கிறீங்க? நான் திண்ணவேலி ஆள், சங்கானையில் கல்யாணம். இப்போ இருக்கிறது? இப்போ இருக்க சங்கானி தாங்க, சீரங்கானி. கொஞ்சம் வசதியாக இருக்க பிரச்சனை தான். ஆனால் சாப்பாட்டுக்கு தெரியாது, இப்போ ஒரு கஷ்டங்கள் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் உழைச்சாலும் 1000 ரூபா உழைச்சாலும் காணாது. அப்படியே ஓடிக்கொண்டு போகும்போது சில வேலை இந்த பிரச்சனையாக இருக்கிற போது, எந்த 60 வயசுலையும் நீ குடும்பத்தை காப்பாற்றுறது கஷ்டமாக தான் கிடக்கணும் சொல்லி சில வேலை. அதை குறித்து ஒரு தூக்கு போடுறோம், தூக்கு போடுற எண்ணமும் இருக்குது. ஆனால் நான் மனசுக்கு சொல்லியிருக்கேன், இதை விட தூக்கு போடு செத்தா என்ன நிம்மதியாக இருக்கலாம். மனுஷன் வாழ்க்கையில் இனி இவ்வளவும் 60 வயசு ஆச்சு, 60 வயசும் நடத்தி கொண்டாட்டம் நடத்தின உடைய மகளாக இதுக்கு புறாவும் எனக்கு தேவையா? நான் தூக்கு பிடிச்சி தூக்கு போடுச்சு காய்த்தை போட்டு ஒளி உங்களுக்கு தெரியாமல் செத்தால் என்ன யோசனையும் இருக்குது. அப்படி செய்கிறதும் கோலத்தை நந்தான், என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கிடக்குது. ஐயா நீங்க உழைக்கிறீங்களோட இருக்கும். நான் உழைக்கிறேன், மன துணிவோட இருக்கும். ஓடி ஆடி வேலை செய்யறது பிரச்சனை இல்லை. ஆனா நல்ல நிறைய ஓடி ஆடி சைக்கிள் திரும்பி செப்பிட்டு வேலை பார்க்கும்போது சில ஒரு யோசனையும் இருக்கு, கவலையா இருக்கு. இல்ல அப்படி ஒரு யோசனை, வீட்டுல போய் ஆறுதலா இருக்கும். நீங்களுக்கு இப்ப தனியா செக்யூரிட்டியா இருந்தாலும் தனியா இருக்காமல் பக்கத்துல இருக்கிற யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் இல்ல யார் வந்தாலும் கதைங்க, கலைச்சி கொண்டு நீங்கள் கூட மனம் மாறுதலாக இருக்குது. தனியாக இருக்கிறத விட உண்மையில செக்யூரிட்டி தொழில் வந்து பெரிய கஷ்டம். கஷ்டம், யோசனை, தனியாக இருக்கிறதால இருந்தாலும் நான் அதை கொண்டு பண்ணி உழைச்சி கொண்டு நிற்கிறது. ஓடியாது எங்களோட செக்யூரிட்டி ஆஃபீஸுக்கும் அந்த மரியாதையை காப்பாற்றுற இன்னொரு இடத்துக்கு போனால் இன்னொரு இடத்துல போய் வேலை செய்கிற, அப்புறம் அடுத்த இன்னொரு இடத்துக்கு போனால் இன்னொரு இடத்துல போய் அந்த எப்பையும் காப்பாற்றி அவங்களுக்கு நான் செய்து கொடுக்குறது. கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்படுத்துவாங்க. நானே நல்லா ஓடி ஆடி செய்கிறார் ஐயா, அதே நினைக்கிறது. ஏதோ ஒரு பாராட்டு கிடைக்கட்டும். எங்களோட ஆஃபீஸால் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நல்ல மாதிரி தான் வச்சுருக்காங்க. மாதம் 40,000 ரூபாய் எடுத்தினேன். ஏன்னா அது 2 பாயிண்ட் சிலவங்கள 2 பாயிண்ட் சேரணும். ஓ 24 மாத்தியாகும் செய்வேன், ஓடி ஆடி நல்லா துணிச்சு செய்வேன். ஆனால் சில வேலையில யோசனையில் வெறும் என்ன செய்கிற என்ன ஒரு யோசனை, குடும்ப யோசனை தான் போயிடும். குடும்பத்தில் உழைக்கிற காசை வச்சு
44,000 ரூபாய் எடுத்தாலும் அதுக்குள்ள அவ்வளோ காசும் போய்க்கோங்க. இப்போ பொருளாதார இந்த மாதிரி போய்க்கொண்டிருக்கின்றது எனக்கே தெரியாது. மனுஷியை கேட்டால் மனுஷி சொல்லுது தேங்காவில ஒளிவில கரைவில அதுவில இருக்கிறேன்னு சொல்லி காசை பண்ணி கொண்டே செலவழிச்சு கொண்டே இருக்கா. அப்போ மகளை சொன்ன நீ பெற்றோருக்கு அடிக்கிறாந்தி காசு இவ்வளவு செலவு போகுது குறைச்சி அடிச்சேன் இங்கேயும் குறைச்சி போங்கிற எதுக்கு எடுத்தாலும் மூர்ச்சைக்கில் போனால் நான் உழைக்கிற காசு காணும் செக்குரிட்டி காசு அப்படின்னு சொல்லி தம்பி மகனும் நினைப்பேன். அப்போ நான் செக்குரிட்டி காசை உழைச்சி ஏதோ ஒரு அளவுக்கு என்னடையாவது 5,000 10,000 பொக்கெட்டில் வச்சுருக்க விடுங்களா என்று சொல்லி என்ற அதுவும் சிலவழி முடிஞ்சு அதெல்லாம் நினைச்சா தான் கவலை வேறு ஒன்றும் இல்லை. வேற ஐயா இப்போ நீங்கள் பிடிக்கிறது திங்க் பண்ணுறது இல்லை 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 எனக்கு குடும்பத்தை நான் நினைக்கிற நான் 300 ரூபா ஹையில் இருந்தாலும் கூட மனுஷிட்ட குடும்பத்தில் கொடுத்துட்டு வரேன்னா இந்த ஒரு அரிசியை வேண்டி இவங்க கரையை வேண்டி சமைச்சு சாப்பிடுங்க நான் போயிட்டு போய் எங்கேயும் சாப்பிடுவேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருவாங்க. 200 ரூபா கிடைச்சாலும் அவன் கரை குடி கரைக்கு ஏதாவது குடிக்க கொடுத்துருவேன் என்ன அந்த குடி குடி ஒரு குணமே எங்களை இல்லை. அதைத்தான் கேட்குறேன் சில பேர் இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு கடவை ஏதாவது ஆசைப்பட்டா போயிட்டு விட்டு போகும்போது எங்கேயும் ஒரு சின்ன பியர் டீ 190 ரூபா 180 ரூபா 200 ரூபா கொடுத்தா 20 ரூபா தருவான் அந்த சின்ன டீனும் தருவான் வீட்டை கொண்டு ஒழிச்சு வச்சு அடிச்சு ஒழிப்பியாமல் இருக்கும் அவ்வளோதான். அது நடுவே இல்லை சில எவ்வளோ 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை வருஷத்தில் ஒருக்கா அப்படித்தான். நான் குடிகாரனே இல்லை எனக்கு இந்த பெத்ரவாக்கு வீடு சிகரெட்டு எனக்கு ஒரு குடிகாரையும் இல்லை. அந்த காசை குடும்பத்தில் உழைச்சி கொடுத்து அவே சாப்பிடுவோம் அவே சாப்பிட நினைக்கிறவன் நான் பொருளாதார விலையேற்றத்துல 40,000ன்றது ஒரு பெரிய காசன் இல்ல சரியான கஷ்டம் மக்களுக்கு அது தெரியுது. ஆனா அதை கொண்டு வாழ அவையிலும் பழகணும் அதையும் பழகணும் இது அவை அவ்வளோத்தையும் சிலவழிச்சு இன்னும் கொண்டான்னு சொன்னால் நான் எங்கே எங்கே ஒரு ஒரு பக்கத்தில் அந்த கிறிஸ்டியன் நாங்கள் ஹிந்து கிறிஸ்டியன் ஆக்கள் இருக்கணும் அந்த ஆக்கள் தான் எங்களுக்கு 5,000 10,000 கொடுத்து உதவி பண்ணுறேன். இதுவரைக்கும் நாளைக்கு எனக்கு சம்பளம் இதுவரைக்கும் அவை அங்கே 20,000 ரூபா அந்த கிறிஸ்டியாக கொடுத்துருக்கேன் எங்களை வீட்டுக்கு இந்தாங்க சமைச்சு சாப்பிட்டு வரையா சந்தோஷமாக இன்னொன்று வாங்குவோம் அவருக்கு சம்பளம் கிடைக்க தாங்குவோம் சார். அப்போ நாளைக்கு நான் எடுத்து கொடுக்க போகிறேன் அதையும் கொடுக்க போகிறோம் 20,000 ரூபா மீதி ஒரு 10,000 இல்லை 20,000 ரூபா மீதி இருக்கும் அதை அதைக்கு கொடுத்து வீட்டுக்காரர் கொடுத்து கொடுத்துட்டு நான் இங்கே எங்கே போயிட்டு கொடுக்குறேன் இப்படியே போய்கொண்டு உங்களுக்கு இங்கே இதில் சாப்பாட்டுக்கு என்ன செய்யப்படுங்க அது 3,000 2,000 பொக்கெட்டில் வச்சிருப்பேன் வச்சிருப்பேன் என்ன சொன்னால் அங்கே ஒரு கிழமையாக தங்குறேன் சுண்டுக்குடி இங்கே யாப்பானம் முத்தவள்ளி அப்படின்னு சொல்லி நான் தங்கி மாறி 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 சூப்பர்வைசரை கேட்டு போயிட்டு சேர்ந்தேன் சுகமான அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை வயசாச்சு அவங்க 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 கூட போயிண்டில் சுற்றி 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 பார்த்து பார்த்துட்டு முறப்பாடியில் முறப்பாடியில் இந்த எழுதி எழுதி கொண்டு வந்து பின்னேறம் கூட போகிறது தான். இப்போ நீங்கள் 6 மாதத்தில் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ எல்லா இடமும் இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல இருந்து செக்யூரிட்டி வேலை பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு சுண்டுக்குழி பள்ளிக்கூடத்தில் பாண்டியன் தாழ் கொண்டு ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் அதில் அசன் தம்பின்னு சொல்லி அவர் தான் ஒரு பொறுப்பான ஆள் அந்த வீடு பிடிக்கும் அதில் ஒரு 3.5 மாதம் நின்றான் அது என்னால் நான் தான் விளையினான் என்ன சொன்னால் அங்கே இரவு பகல் நிற்கிற செக்யூரிட்டி கொஞ்சம் லேட்டாக விட்டதால நான் அதை கிளம்பி கொண்டு வந்துட்டேன் அது என்னுடைய தவறு அது நல்ல பாயிண்ட்டு அது நல்ல இது நல்ல பாயிண்ட்டு இது நல்ல பாயிண்ட்டு மற்ற சில சில இடங்களில் இங்கே இந்த ஃபீட்பேக்கு மற்றது இந்த திரைப்பா ஸ்டேடியம் விளையாடுவாங்க திரைப்பா ஸ்டேடியம் அது சுப்பிரமணிய பூங்கா அப்படிலாம் நல்ல போயிட்டு பிரச்சனை இல்லாத போயிட்டு சில சில இடங்கள் ஒரு சோழசிலடான போயிட்டுகள் தான் என்ன சொன்னால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் களவு போகும் சில வேளை நாங்கள் வீட்டை விட்டு கொடுக்க வேண்டிய வரும் வீடு வளர விட்டு கொடுக்க வேண்டிய வரும் சில வேளை மனசு பிள்ளைகள் நானும் செக்குடியும் சேர்ந்து நடத்தருவில் நிற்க வேண்டிய கட்டமும் இருக்கும் அப்படியான கட்டமாக நிற்காம இப்படியான ஒரு போயிண்ட்டில் நிம்மதியாக இருந்தா அதே கடவுளே
முஸ்லீம் அல்லாஹ் எல்லா தெய்வங்களையும் நான் வணங்குறேன். ஆனா எனக்கு ஒரு இப்படியான ஒரு நிம்மதியான ஒரு பண்டு கிடைச்சா அதே போல் என்று நான் சில பேர் நல்லா வெண்டிடுறாங்க. சிலவா வீடு வளர்ந்துட்டு கட்ட வந்து கட்ட வந்திருக்கு கவனம் 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 கவனம்ன்றாங்க. ஒவ்வொருத்தர் நிற்கும்போது ஒரு 10 லட்சம் 15-20 லட்சம் சாமானா அள்ளி கொண்டு வருவாங்க, ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. அதை சிலவா நீங்க உங்களோட காலத்துல மாலையை போட்டுருவாங்க, உடனே வெறும் பொறிச்சாங்க கேட்டடியில் வந்து உங்களோட வீடு எல்லாரையும் கழிச்சு போடு, வீடு விட்டு போட்டாங்க, இவ்வளவு கட்டும் போட்டா நான் எங்கேயா போவேன். நான் சொன்னால் சில சில இடங்களில் இருக்கலாம் அப்பா, பிரச்சனை இல்லை. அது நான் அந்தந்த நேரத்தில் சுபகசமாக போயிட்டு நான் மாறிக்கிறேன். ஆ, இந்த கலவு போட போயிட்டு வர இந்த பிரச்சனை அப்படியே நான் போயிட்டு வரதான் நான் மாறிக்கிறேன், பிரச்சனை இல்லை. நீங்கள் கவலைப்படாங்க, உங்களை உழைச்சி நான் பணம் சாப்பாடு காசு தான் சேர்ந்தாங்க என்று சொல்லி சமாளித்து பாருங்க. நன்றிங்க, வேற என்ன சொல்ல போறீங்க? சரி, வேற என்ன சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.